Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழும் சரஸ்வதியும் சீரியலின் கோதை எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இதுதான் அவங்க ரகசியம். என்னவென்று பார்க்கலாம் வாங்க. இரவு ஷூட்டிங் முடிந்து வரும்போது தவறாமல் ஃபேஸ் மசாஜ் செய்வேன். தேங்காய் எண்ணெய், மாய்ஸ்சரைசர், கற்றாழை ஜெல் என ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஃபேஸ் மசாஜ் செய்யலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் கோதை என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை மீரா கிருஷ்ணா. கேரளாவை சேர்ந்த இவர் தமிழ் மற்றும் மலையாள சின்னத்திரை உலகில் மிக பிரபலமானவர். இவர் பின்பற்றும் சில பியூட்டி டிப்ஸ்களை இங்கே கூறியிருக்கிறார், வாங்க பார்க்கலாம். இதை குறித்து இணையதளம் ஒன்றில் பகிர்ந்து கொண்ட மீரா, நான் முகத்திற்கு கற்றாழை ஜெல் தான் பயன்படுத்துகிறேன், அதனுடன் மாய்ஸ்சரைசர் கட்டாயம். நான் பியூட்டி பார்லருக்கு போகும் ஆள் கிடையாது. சிறு வயதில் இருந்தே வாரத்திற்கு 3 முறை தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைத்து குளிப்பேன், அதை தான் இப்போதும் செய்கிறேன். நடிகையாக இருந்தால் தினமும் கூந்தலை அயனிங், ட்ரையிங், கலர்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால எனக்கு நிறைய முடி கொட்டுது. ஆனால் மீண்டும் முடி வளர்வதற்கு காரணம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதுதான். இப்போது வயதாகுவதால் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பித்து இருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது கற்றாழை, பால், பப்பாளி, தக்காளி, முல்தானி மெட்டி போன்றவற்றை முகத்திற்கு அப்ளை செய்வேன். அதனால் முகத்தில் பருக்கள் வராமல் பொலிவாக இருக்கும். இரவு ஷூட்டிங் முடிந்து வரும்போது தவறாமல் ஃபேஸ் மசாஜ் செய்வேன். தேங்காய் எண்ணெய், மாய்ஸ்சரைசர், கற்றாழை ஜெல் என ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஃபேஸ் மசாஜ் செய்யலாம். சீரம் பயன்படுத்துவதால் முகத்தில் ஈரப்பதம் நீண்ட நேரம் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ இலை, கொய்யா இலை இதையெல்லாம் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டிய எண்ணெய் தான் கூந்தலுக்கு பயன்படுத்துவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.